ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ்வைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ளேடோ. ஸ்கூல் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம பிள்ளைங்க மேக் பண்ணணும்னு நினைக்கிற சில திங்ஸ்களாக இருக்கட்டும், அதுக்கு சில கலர்கள் தேவைப்படும். அது நம்ம வாங்குகிற க்ளே மொத்த க்ளே செட்டில் கிடைக்காது. அப்போ நம்ம வெறும் ஃபுட் கலர் மட்டும் வாங்கிட்டு நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ப்ளேடோ மேக் பண்ணி நம்ம அந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணலாம். வாங்க இப்போ அந்த ப்ளேடோ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ப்ளேடோ செய்யறதுக்கு நான்ஸ்டிக் பேன் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீட் பண்ணி மேக் பண்ணலாம். இப்போ கால் கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், அது ஈக்குவல் அமௌண்ட்டாக கால் கப் தண்ணி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் வினிகர். இப்போ இதை நல்லா ஃபுட் கலர் நம்ம தேவைக்கு நம்ம என்னென்ன கலர் தேவையோ அந்தந்த ஃபுட் கலரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த பபுள்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம அடுப்புக்கு மாற்றி நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். மாற்றிட்டே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளோட ப்ளேடோ சூப்பராக ரெடி ஆயிரும். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். ஃபுட் கலர் மட்டும் நம்மளுக்கு பிடித்தமான கலர்களில் என்னென்ன மேக் பண்ணணுமோ அதுக்கு என்னென்ன கலர் தேவையோ அதை வாங்கி வச்சிட்டோன்னா ஈஸியாக மேக் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா திக்காகிட்டே வருது. ஒரு 2 செகண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நல்லா உருண்டு வந்தாச்சு. டோ நல்லா ஹீட்டாக இருக்கும். நம்ம பிள்ளைங்க கை வச்சிடாமல் பார்த்துக்கிடணும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி வச்சுக்கிடலாம். அடுத்த கலர் செய்ய ஆரம்பிக்கலாம். மைதா மாவு, தண்ணி, வினிகர், உப்பு, ஆயில், ஃபுட் கலர், அதேமாரி நார்மலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணோன்னா நம்மளோட ப்ளேடோ சூப்பராக ரெடி ஆயிரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு பண்ண ஆரம்பிங்க. இந்த ப்ளேடோ நல்ல மணமாக இருக்கும்னா வேறு ஃபுட் எசன்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ளெயினாக தான் செஞ்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் கலரும் ரெடி ஆயாச்சு. எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணாம நீங்க செஞ்சீங்கன்னா இதே மாதிரி நல்ல ஒயிட் கலர் கிடைக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ க்ரீன் கலரும் ரெடி பண்ணியாச்சு, ப்ரௌனும் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லான ப்ளேடோ. நம்ம வீட்டிலையே கம்மியான டைமில் நம்மளுக்கு என்னென்ன கலர்கள் தேவையோ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.